வெல்கம் டு தமிழ் சினிவுட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள நிறைய பேர் பொங்கலுக்கு எந்தெந்த திரைப்படம் ப்ரோ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கமலில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே வந்து பொங்கலுக்கு அப்படி இல்லைன்னா பொங்கலுக்குள்ள ரிலீஸ் ஆகக்கூடிய முக்கியமான திரைப்படங்கள் பத்தி தான் இந்த லிஸ்ட்ல பார்க்க போறோம். ஸோ முதல் திரைப்படமா இந்த லிஸ்ட்ல எம்ஜிஆர் மகன் திரைப்படம் இருக்கு. ஸோ இந்த திரைப்படத்துடன் 100% படப்பிடிப்பு முடிஞ்சிருக்கு. இந்த திரைப்படத்தோட இயக்குனர் பொன்ராம், இந்த திரைப்படத்துல நடிகர் நடிகையா சசிகுமார், சத்யராஜ், மிருனாளி ரவி அவர்கள் நடிகையா நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. ஸோ ஃபேமிலி என்டர்டெய்னர் திரைப்படமா இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த திரைப்படம் வந்து தற்போது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா படக்குழு தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா பொங்கலுக்கு, அதாவது இன்னும் பொங்கலுக்கு வந்து ஒரு 1.5 மாசம் இருக்கு. ஸோ பொங்கலுக்குள்ள இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா பொங்கலுக்கு மிகப்பெரிய பட்ஜெட்ல உருவாகக்கூடிய படங்களும் ரிலீஸ் ஆக இருக்கனால ஸோ தியேட்டரு கொஞ்சம் கிடைக்காம இருக்கும். ஸோ இதனால அதற்குள்ளேயே ரிலீஸ் ஆகும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா சொல்றாங்க. அடுத்தபடியாக கடன் திரைப்படம் இருக்கு. கடன் திரைப்படம் பிரபு சாலமன் அவர்கள் இயக்கத்துல விஷ்ணு விசால் மற்றும் ராணா இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யானையை சம்பந்தப்படுத்தி இருக்கக்கூடிய படமாக இருக்கு. ஸோ இந்த திரைப்படமும் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகணும் படக்குழு தரப்புல சொல்லியிருக்காங்க. இந்த திரைப்படம் ஒரு பேன் இந்தியா மூவியாக இருக்கு. தமிழ் தெலுங்குல விஷ்ணு விசாலும் மற்ற லாங்குவேஜில் வந்து அந்தந்த நடிகர்கள், அதாவது அந்தந்த லாங்குவேஜில் ஃபேமஸான நடிகர்கள் வந்து நடிக்கிறதா சொல்கிறாங்க. எப்படியும் ஒரு 8 லாங்குவேஜ் கிட்ட வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கன்ஃபார்ம் உங்களுக்கு இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்தபடியாக கண்டிப்பா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு திரைப்படம் தான் வந்து சுல்தான். ஸோ சுல்தான் திரைப்படமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ற மாதிரி தான் இந்த படத்தோட கதை இருக்கிறதா படக்குள்ள தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. பாக்யராஜ் கண்ணன் இயக்கத்துல கார்த்தி, ராஷ்மிகா மந்தனா, யோகி பாபு மற்ற பலர் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக் எல்லாம் வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்தோட படப்பிடிப்பும் வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி 100% படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு. ஸோ தற்போது வந்து பாத்தீங்கன்னா படத்தோட மற்ற ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த திரைப்படமும் வந்து பொங்கலுக்கு சார்பா ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா படக்குழு தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. மேலும் கார்த்தி அவர்கள் போன வருஷம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன கைதி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. ஸோ அதனால பொங்கலுக்கு தான் ஒரு திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகணும் அவங்க ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பொங்கலுக்கு இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த லிஸ்ட்ல அடுத்த படமா ஈஸ்வரன் திரைப்படம் இருக்கு. ஈஸ்வரன் திரைப்படம் சுசீந்திரன் அவர்கள் இயக்கத்துல சிம்பு, நித்தி அகர்வால், பாக்யராஜ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. தமிழர்கள் இசையமைச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சிம்பு அவர்களுடைய படமா இந்த திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறணும் அவங்க ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா தற்போது இந்த திரைப்படம் பொங்கலுக்காக ரிலீஸ் பண்ண பிளான் போட்டுருக்கதா படக்குழு தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங்கும் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து முடிச்சாங்க. ஸோ தற்போது சிம்பு டப்பிங் ஒர்க்லாம் வந்து முடிச்சிட்டாரு. ட்ரெய்லரும் வந்து ரிலீஸ் பண்ணாங்க, நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. ஸோ இன்னும் பொங்கலுக்கு ஒரு 1.5 மாசம் இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து இந்த 1.5 மாசத்துக்குள்ள இந்த படத்தோட மற்ற பணிகள்லாம் தொடங்கி பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ற மாதிரி பிளான் போட்டுருவாங்க. ஸோ கண்டிப்பா இந்த திரைப்படத்துக்கும் ரசிகர்கள் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த திரைப்படமும் பொங்கல் லிஸ்ட்ல வந்து இணைய போதா இல்ல பொங்கலுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆக போதா அப்படின்ட்டு. இந்த லிஸ்ட்ல அடுத்த படமா ரொம்ப எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்க ஜெகமே தந்திரம். ஸோ ஜெகமே தந்திரம் திரைப்படம் மே மாசமே வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது கொரோனா லாக்டவுனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாதிப்படைஞ்சிருக்கு. ஸோ இந்த திரைப்படத்தோட எல்லா பணிகளும் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த திரைப்படம் வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து ரிலீஸ் ஆகும் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் படத்தின் தயாரிப்பாளர் வந்து 100% ஆக்குபென்சிலை எப்போ தியேட்டர் வந்து அனுமதிக்கிறாங்களோ ஸோ அப்போ தான் வந்து படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில 2021 தொடக்கத்தில் வந்து 100% ஆக்குபென்சிலை வந்து தியேட்டர் வந்து ஓப்பன் ஆகும்னு வந்து ஒரு கணிப்பு இருக்கு. ஸோ அதனால இந்த திரைப்படமும் வந்து பொங்கல் லிஸ்ட்ல சேர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த திரைப்படத்தை கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் வந்து இயக்கியிருக்காங்க. தனுஷ் அவர்கள் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தோட 2 சிங்கிள் ரிலீஸ் ஆகி ரொம்பவே வந்து வரவேற்பு பெற்றுக்கு. இந்த திரைப்படத்துக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாயிருக்கு. இந்த லிஸ்ட்ல அடுத்த திரைப்படமா நாங்க படம் வெளியிட்டா தீபாவளிக்கு வெளியிடுவோம், இல்லைன்னா வந்து பொங்கலுக்கு வெளியிடுவோம், இல்லைன்னா வந்து தமிழ் புத்தாண்டுக்கு வெளியிடுவோம் அப்படிங்கிற ஒரு பின்னணியில் இருக்கக்கூடிய தளபதி விஜய் அவர்களுடைய மாசத் திரைப்படம். ஸோ மாசத் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடம் April 14, அதாவது தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ண பிளான் போட்டாங்க. ஆனால் கொரோனா லாக்டவுனால வந்து பார்த்தீங்கன்னா அது முடியலை. ஸோ அதற்கப்புறம் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலாம்னு பிளான் போட்டாங்க. ஆனால் 50% ஆக்குபென்சி தான் வந்து கொடுத்ததுனாலையும் தீபாவளி அன்னைக்கு தான் வந்து தியேட்டரை ஓப்பன் ஆனால வந்து ரிலீஸ் பண்ண முடியலை. ஸோ தற்போது நிலவரம்படி பொங்கலுக்கு தான் வந்து மாசத் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் மாசத் திரைப்படத்துடைய பாடல்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு.
டீசரும் ரிலீஸ் ஆகி ரொம்பவே வந்து வரவேற்பு பெற்றிருக்கு. ஸோ இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு ரொம்பவே வந்து எகிரி இருக்கு. கண்டிப்பாக மாஸ்டர் திரைப்படம் ரிலீஸ் பண்ணணும்னா 100% ஆக்குபென்சி இருந்தால் தான் வந்து ரிலீஸ் பண்ண முடியும். அந்தளவுக்கு மாஸ்டர் திரைப்படத்துக்கு ரசிகர்கள் தியேட்டரில் போய் பார்க்க ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனால இந்த திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அப்படியும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகலன்னா தமிழ் புத்தாண்டு April 14 ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு 2021. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த திரைப்படங்கள் தான் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போதா, ஸோ இந்த லிஸ்ட்ல உள்ளாத வேற ஏதாச்சும் திரைப்படங்கள் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போதா அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2021 பொங்கலுக்கு எந்தெந்த திரைப்படங்கள் தியேட்டரில் ரிலீஸ் ஆனால் நல்லாயிருக்கும், ஸோ நீங்கள் எந்த திரைப்படத்துக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற உங்கள் கருத்தையும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.